தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஒரு முன்னணி நடிகர்களில் ஒருவராக திகழ்ந்து வருபவர் தான் நடிகர் அஜித். இவர் தற்பொழுது விடாமுயற்சி அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு வர்றாரு. இவர் நடிகை ஷாலினியுடன் இணைஞ்சு அமர்கலம் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். அந்த திரைப்படத்தில் இவர்கள் இருவரும் காதலித்து வந்த நிலையில் அதன் பிறகு ஒரு சில ஆண்டில் திருமணம் செய்து கொண்டுள்ளார்கள். அந்த வகையில் 2000 இவர்கள் திருமணம் நடந்திருக்கு. திருமணத்திற்கு பிறகு நடிகை ஷாலினி சினிமாவிலிருந்து விலகிவிட்டார். இவர்களுக்கு தற்போது ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறாங்க. சமீப காலமாக இவர்கள் குடும்பத்துடன் எடுத்துக்கொள்ளும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை இணையதளத்தில் வெளியிட்டு வராங்க. எப்படி ஒரு நிலையில் இவருடைய திருமண ரகசியம் தற்போது வெளியாயிருக்கு. அந்த வகையில் நடிகை ஷாலினியை திருமணம் செய்வதற்காக நடிகர் அஜித் 1 கோடி ரூபாய் கொடுத்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிருக்கு. இந்த தகவலை பிரபல மூத்த பத்திரிகையாளரான ஒருத்தர் வந்து கலந்து கொண்டு ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு. இவர்கள் இருவரும் காதலித்து வந்தது ஷாலினியின் தந்தைக்கு தெரிய வந்து அஜித்திடம் 1 கோடி ரூபாய் ஷாலினியின் தந்தை கேட்டு அதை கொடுத்து தான் திருமணம் செய்து கொள்ளலாராம் அப்படின்னு சொல்லி உண்மையை வந்து அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு. பொதுவாக சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய நடிகர் நடிகைகள் வந்து காதலித்து திருமணம் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சில பேர் தான் பயங்கரமாக சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித்தும் ஷாலினியும் சொல்லலாம்னு சொல்லலாம். எப்படின்னா தல அஜித் வந்து அதுக்கு முன்னாடி காதல் கோட்டை அப்படின்ற படத்தில் வந்து ஹீரா அப்படின்றவங்களை வந்து காதலிச்சிருந்தார். அவங்கள திருமணம் பண்ணணும்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருந்தார். அந்த டைமில் ரெண்டு பேருக்குமே காதல் மனமுறிவு ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அந்த மன உளைச்சல் இருக்கும்போது தான் அமர்கலம் அப்படின்ற படம் வந்து தல அஜித்துக்கு வந்தது. அந்த படத்து மூலிமா ரசிகர் மத்தியில் தலை அப்படின்ற பேர் வந்து அவர் பெற்றார்னு சொல்லலாம். அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் வந்தாலுமே கூட எந்த ஹீரோயின்ஸ் கூடயும் அவருக்கு வந்து எந்த க்ரஷ்ஷோ எந்த ஒரு இன்ஃபேரிட்டி காம்ப்ளெக்ஸோ ஒரு ஒரு காதல் எண்ணமோ வரலன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஷாலினியை காதலிச்சிருந்தார். ஷாலினியும் அவங்களை காதலிச்சிருக்காருன்றது உண்மைன்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் காதலிச்சிருக்க எதுக்கடா 1 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தலை அஜித்துக்கு எத்தா சொல்லியிருக்காரு, நான் ஷாலினியை திருமணம் பண்ணிப்பேன், எனக்கு அவன் மட்டும்தான் வேணும், அவளுக்காக 1 கோடி நான் 10 கோடி 20 கோடி கூட நான் கொடுக்க தயாராக இருக்கேன்னு சொல்லி அவங்க அப்பா மூஞ்சிலே 1 கோடி விட்டு எறிஞ்சிட்டா தலை அஜித் வந்து மாசாக வந்து ஷாலினியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அடுத்தடுத்து ஷாலினியோட அப்பா வந்து அஜித்தோட வளர்ச்சியை பார்த்து அவர் பண்ணது தப்புன்னு சொல்லி அந்த பிரச்சனைலாம் அப்படியே சாலாயிருக்கு. இருந்தாலுமே கூட வளர்ந்து வரும் நடிகரான அஜித் மேலே நிறைய போய் குற்றச்சாட்டுகள், பெண்கள் கிட்ட வந்து தப்பாக நடந்துப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிசுகிசுத்தாலுமே அவர் உண்மையான மனுஷன், நல்ல மனுஷன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடத்தையிலும் இப்போ அவருக்கு இருக்க ரசிகர் பட்டாளத்திலுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். தலை அஜித் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷாலினி கூட சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலுமே கூட ஷாலினி வந்து சினிமா துறையில் வராமல் அவர் ஒரு ப்ரொடியூசராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதாக சில விஷயங்கள் வெளியாயிருக்கு. இப்போ விடாமுயற்சி படத்தில் விடாமுயற்சியாக வேலை செஞ்சிட்ருக்க அஜித் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஷாலினி வந்து ஒரு ப்ரொடியூசராக கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நினைக்கலாம். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடித்த படங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த படங்கள் எந்த அளவுக்கு இவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு நடித்த படங்களில் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை போய் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரெண்டிங் டியூ சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.